அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நேற்றைய தினம் நம்மளோட சேனல்ஸோட 1000 சப்ஸ்கிரைபர்கள் வந்து கடந்திருக்கு. இது அனைத்திற்கும் வந்துட்டு இது நீ உங்களுடைய சப்போர்ட் தான் முக்கிய காரணம். அதனால வந்துட்டு சப்ஸ்கிரைப் செய்த அனைவர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவர்களுக்கும் மிக்க நன்றியே வந்துட்டு ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இப்போ வந்துட்டு 12ஆம் தேதி பிப்ரவரி மாதம் மார்க்கெட் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நிஃப்டியோட இதை பற்றி மட்டும் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். அதற்கு முன்னாடி வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன தேவைகள், நம்மளுக்கு வந்து நியூஸ் பேஸ்டோ மார்க்கெட்டோ சார்ட்டோ டெக்னிக்கலோ எதுவும் தேவையில்லைங்கிறத நம்ம புரிவாக சொல்லிட்டோம். நம்மளுக்கு அதற்கோசரம் என்னென்ன தேவை, டேட்டாஸ் தேவை, என்எஸ்சி இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேவோட ஹிஸ்ட்ரி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எதுக்குன்னா எஸ்டர்டே ஹை லோ தான் மார்க்கெட்டுக்கு, இன்ட்ராடேக்கு நம்மளுக்கு வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஆப்ஷன் அதிகமாக வர்த்தகம் ஆகுதோ அந்த ஆப்ஷன் கால் ஆப்ஷன் தான் அதிகமாக வர்த்தகமாகற கால் ஆப்ஷன் தான் மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ், அதிகமாக வர்த்தகமாகற புட் ஆப்ஷன் தான் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டுங்கிறத வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். அப்புறம் அதை வச்சு எப்படி ப்ரீவியஸ் லோஸோட சப்போர்ட்டை வச்சுட்டு இன்றைக்கி என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன சப்போர்ட்ஸ் வருதுன்னு நம்மளுக்கு பார்க்கறக்கும் தெரியும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றைய க்ளோசிங் பார்த்துட்டிங்கன்னா 15173 மார்க்கெட்டோட எஸ்டர்டே க்ளோஸ், அதாவது 11ஆம் தேதியோட 3:30 வந்து மார்க்கெட்டோட க்ளோசிங். இன்றைய தினம் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா 15186. அப்போ மார்க்கெட் என்ன ஆயிருக்கு நம்மளுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 புள்ளிகள் நம்மளுக்கு கேப் அப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் லோ பார்த்துட்டிங்கன்னா 15178, ஹை பார்த்துட்டிங்கன்னா 15211 ஹை. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது இது காலையில் 9:20 நான் எடுக்கிற ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா 5208 மார்க்கெட் இருந்திருக்கு. அப்போ மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் இருந்திருக்கு. ஒரு ஹையுக்கு லோக்குள்ள வித்தியாசம் ஒரு 20-25 புள்ளிகள் தான் இருந்திருக்கு. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு ரேஞ்ச் அவ்வளோ தூரம் நம்மளுக்கு ப்ரிடிக்ட் ஆயிருக்காது. இப்போ பாருங்க நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை 15188, அப்போ அதற்கு முந்தைய நாளோட ஹை 15168, அதற்கு முந்தைய நாளோட ஹை 15257. ஸோ நம்மளுக்கு நேற்றைய ஹையுக்கு மேலே தான் மார்க்கெட் இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சாச்சு. அப்போ நேற்றைய ஹையுக்கு மேலே இருக்கும்போது இதுதான் நம்மளுக்கு லைஃப் ஹை. இந்த 15257ங்கிறது வந்து நம்மளுக்கு லைஃப் ஹை. அப்போ இதனை கடந்தால்தான் மார்க்கெட் வந்துட்டு நம்மளுக்கு அதிக தூரம் போறக்கூடான வாய்ப்புகள் அமையும். அப்போ அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் நம்மளுக்கு கிடைக்கணும். நேற்றைய லோ பார்த்தீங்கன்னா 15065, அப்போ 14977 அதுக்கு முந்தைய லோ, அதற்கு முந்தைய லோ 15064, அதற்கு முந்தைய லோ 15041. ஸோ இந்த 15050-65, அதாவது 15000-லிருந்து 5060-க்குள்ள நம்மளுக்கு ஒரு மேஜர் 3-day லோ இருக்கிறனால அது சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து காலை தினமே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ மார்க்கெட் வந்து 15257 கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் கடினம், அதே போல் 15050க்கு கீழே போகும்போது சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இது காலையில் நான் எடுக்கும்போது இருந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து 9:20, அப்போ நம்மளுக்கு வந்து 15300 கால் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ், 15200 கால் கொடுத்துட்டாங்க. அதற்கப்புறம் வந்து 15100 புட் ஆப்ஷன் அதிகமாக வர்த்தகமாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு தெரியும் 5300 காலோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 87னா 15387 நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ், 5200 கால் படி 5132 ப்ரீவியஸ் க்ளோஸ் காட்டி 5332 நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. அப்புறம் 5100 புட்படி 106 ரூபானா நம்மளுக்கு வந்துட்டு 14994 நம்மளுக்கு சப்போர்ட். அப்போ நம்மளுக்கோட வைட் ரேஞ்ச் என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் வந்துட்டு 15000-15387 மட்டும் ரேஞ்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் 5200-5300 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆன மாதிரியும் 5100 புட்டு கொடுத்ததுனால இதற்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் பாருங்க, 15100-5300
அப்ப அப்படிங்கும்போது நம்மளுக்கு 200 பாயிண்ட் ரேஞ்ச். அப்ப 200 பாயிண்ட் ரேஞ்சில பாதி ஆவரேஜ் எடுத்துட்டா நம்மளுக்கு 15,200 அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு என்ன சொல்றது மதில் மேல் போனை மாதிரி நம்மளுக்கு இண்டிகேஷன் ஆயிரும். ஸோ 15,200 இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இதுல யாரு பலம், 5,200 நம்மளுக்கு தெரிஞ்சாயிருச்சு. அப்போ 5,200 வந்துட்டு நம்மளுக்கு ஆவரேஜ் பிளைஸ்னால இதுல யாரு பலம் யாரு பலவீனம்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 5,200 மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட்டுக்கு வந்துட்டு மேல் ட்ரெண்ட் அப்சைடாகவும், 5,200 கீழே போயாச்சுன்னா நம்மளுக்கு வீக்னஸும் கிரியேட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு மார்க்கெட்டை வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் என்னன்னு பார்த்துட்டா நம்மளுக்கு 15,200 கீழே தான் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கு. ஸோ அது இம்பேக்ட் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இது பாருங்க, இது மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்டான ஸ்கிரீன்ஷாட்டு. மார்க்கெட்டோட ஹை பாருங்க 15,243, நம்மளுக்கு 5,257 லைஃப் ஹையும் தெரியும். ஸோ அது கிராஸ் ஆகல. லோ பாருங்க 15,081, லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 5,163. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஹையுக்கு லோக்குள்ள வித்தியாசம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 160 புள்ளிகள் இன்னைக்கு ரேஞ்ச் வந்து இருந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து 5,200 கீழே வந்ததுமே ப்ரீவியஸ் க்ளோஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5,170 ரேஞ்ச். அப்போ 170 கட்டானதுமே ஒரு 100 பாயிண்ட் நம்மளுக்கு ஃபால் கொடுத்து திருப்பி ப்ரீவியஸ் க்ளோஸ் ரேஞ்சிலே வந்து நம்மளுக்கு க்ளோசிங் ஆயிருக்கு. அப்போ நம்மளுக்கு பார்த்தோம், நம்ம என்ன பார்த்துருந்தோம், இங்கே பாருங்க எஸ்டர்டே 5,188, எஸ்டர்டே லோ 5,065. ஸோ இந்த லோவை இன்னைக்கு பிரேக் பண்ணல அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்கு. ஸோ எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணியிருக்கு, ஆனால் திருப்பி மீண்டும் மார்க்கெட் கீழே வரும்போது எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணவே இல்லை 5,081 பாருங்க. ஸோ மார்க்கெட்டோட இம்பேக்ட் எவ்வளோ தூரம் வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னு பாருங்க. இதை தெரிஞ்சுட்டா மட்டும்தான் நம்ம வந்து ட்ரேடிங் ஈஸியாக பண்ண முடியும். இப்போ பாருங்க, இப்போ மார்க்கெட் கொடுத்துருக்கிறது 5,200 கால் 5,000 புட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 200 பாயிண்ட் ரேஞ்ச், அப்போ இதோட ஆவரேஜ்னா 15,100. ஸோ 5,100ங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு இம்பேக்டாக கிரியேட் ஆக போகுது. 5,100 மேலே பையாகவும் 5,100 கீழே செல்லாமல் யோசிக்கலாம். ஆனால் 5,100 மேலே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு 5,200 காலும் 200 புட்டும் கொடுத்ததுனால நம்ம இதனுடைய ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம பார்க்குறோம். 5,200 காலோட எஸ்டர்டே ஹை 140 ரூபா, எஸ்டர்டே லோ 81 ரூபா, இன்னைக்கு பாருங்க 144 ரூபா ஹை. ஸோ 140 எஸ்டர்டே ஹை, அதை கிராஸ் பண்ணி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 5,188 தான் நேற்று ஹை, அதிலிருந்து கிட்டத்தட்ட 60 புள்ளிகள் மேலே போயிருக்கு. 60 புள்ளிகள் மேலே போகும்போது இங்கே பாருங்க 4 ரூபா தான் நம்மளுக்கு வந்துட்டு எஸ்டர்டே ஹைக்கு மேலே போயிருக்கு. 5,188 இருக்கும்போதே 140 ரூபா வந்தவங்க இன்னைக்கு 5,242 வந்தப்பும் கூட நம்மளுக்கு 4 ரூபா அதை விட ஹை தாண்டி இருக்கு. மார்க்கெட் எஸ்டர்டே லோ கட் ஆகலை பாருங்க, 20 பாயிண்ட்டுக்கு மேலே தான் இருந்திருக்கு. இன்னைக்கு 81 ரூபா நெட்ரே லோ, இன்னைக்கு 82 ரூபா லோ. அப்போ எவ்வளோ தூரம் அவங்களுக்குள்ள சட்டில்டா இன்சைட் ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து இங்கே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இது 15,000 கால் ஆப்ஷன், இது வந்து அப்ளை 5,200ங்கிறது வந்து அவுட் த மணி கால் ஆப்ஷன், 5,000 காலுங்கிறது இந்த மணி கால் ஆப்ஷன். ஸோ இந்த மணி கால் ஆப்ஷன் பாருங்க எஸ்டர்டேல 170 ரூபா, அப்போ எஸ்டர்டேல 170ங்கும் போது இன்னைக்கு பாருங்க 180 ரூபா லோ வந்திருக்கு. அப்போ எஸ்டர்டே ஹை பாருங்க நம்மளுக்கு 269 ரூபா, இன்னைக்கு பாருங்க 285 ரூபா ஹை போயிருக்கு. அப்போ இந்த மணி ஆப்ஷனே நேற்றைய ஹையில் இருந்து மார்க்கெட் வந்துட்டு 5,188 5,240 கிட்டத்தட்ட வந்து 50 புள்ளிகள், 50 புள்ளிகள் கிராஸ் ஆனதுக்கு இந்த மணி கால் ஆப்ஷன் 15 புள்ளிகள் தான் ஏறி இருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதே போல மார்க்கெட் ஃபால் ஆகும்போது எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணல, அப்ப 170ங்கிறது மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க.
இது 5000 புட் ஆப்ஷன் நம்மளுக்கு, ஏன்னா 5000 ரேஞ்ச் கொடுத்ததுனால இதை வந்து அவுட் த மணி புட் ஆப்ஷன். எஸ்டர்டே லோ பார்த்தீங்கன்னா 69 ரூபா, எஸ்டர்டே ஹை பார்த்தீங்கன்னா 136 ரூபா, இன்னைக்கு பாருங்க 111 ரூபா ஹை வந்திருக்கு, 51 ரூபா லோ. ஸோ இன்னைக்கு வந்துட்டு 20% மதிப்பிழப்பு நடந்துதான் நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டர்டே க்ளோசிங் 76. ஸோ மார்க்கெட் வந்துட்டு இன்சைட் ரேஞ்சுக்குள்ள எவ்வளோ தூரம் வந்து வால்டைல் செஷன் பண்ணி மார்க்கெட்ல ப்ரீமியத்தை டிக்ரீஸ் எரோட் பண்றாங்கன்னு பாருங்க. இதே 5200 புட் ஆப்ஷன், இந்த மணி புட் ஆப்ஷன், இந்த மணி புட் ஆப்ஷன் பாருங்க, எஸ்டர்டே லோ 138, இன்னைக்கு 110 ரூபா லோ வந்திருக்கு. அப்போ 110 வந்து எஸ்டர்டே லோவை கிராஸ் பண்ணதுமே எஸ்டர்டே ஹை 232, இன்னைக்கு 211 ரூபா ஹை வந்திருக்கு, க்ளோசிங் 139 ரூபாய்க்கு ஆயிருக்கு. அப்போ நம்மளுக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இரண்டுமே வந்து நம்மளுக்கு வந்துட்டு மைனஸ்ல இருக்கு அப்படிங்கிறது இங்கே இண்டிகேட் ஆகுது. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறோம். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு பாருங்க 5000 to 5200 மார்க்கெட் இருக்க போகுதுன்னு சொன்னதுனால 5000 கால் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸ், சாரி இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 5229, 5229 நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் 5243, 5259, 5280, 5303 இது வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட்டோட சப்போர்ட் பாருங்க, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்துட்டு நம்மளுக்கு 5200 புட் படி 5061, அதுக்கப்புறம் 5034, அதுக்கப்புறம் 5004, அதுக்கப்புறம் 5071, அதுக்கப்புறம் வந்துட்டு 14971, அதுக்கப்புறம் 14935. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு மார்க்கெட்டோட சப்போர்ட் பிளேசஸ். ஸோ மார்க்கெட்டில் வந்துட்டு நம்மளுக்கு நியூஸ் பேஸ்டோ டெக்னிக்கலுக்கோ அப்பாற்பட்டு இந்த என்எஸ்சியில் இருக்கிற டாப் 20 கான்ட்ராக்ட்ஸில் எந்த புட் ஆப்ஷன் எந்த கால் ஆப்ஷன் அதிகமாக ஒருத்தமாகதோ அதோட பேசிஸில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு எளிதாக மார்க்கெட் அணுகலாம், எந்த கடினமான மனக்குழப்பத்துக்கும் ஆகாமல் எளிதாக வந்து மார்க்கெட் அணுகிறதுக்கு இதுதான் வாய்ப்பு. ஸோ இதை எளிதாக தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கட்டண பயிற்சி நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க எங்களை அணுகலாம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842610908, மற்றொரு நம்பர் 8144220532. எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா அலைஸ் ப்ளூ நிறுவனத்தின் மூலமாக நாங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரோம். விருப்பம் உள்ளவங்க எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.